அழகு நகைகளின் நந்தவனம் சரவணாஸ்டோ சூப்பர் ஜுவல்லரி. நறுமணம் அதிகம், நற்பலன்களும் அதிகம். நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். எந்த இடத்துல எல்லாம் கடன்கள் அதிகமா இருக்கோ அங்க நிச்சயமா டைஜஷன் பிரச்சனை இருக்கும், கல்லீரல் பிரச்சனை, ஃபேட்டி லிவர் இருந்தே தீரும். திசைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. திசை சொல்லி வாஸ்து பாக்குறதுலாம் தப்பு. ஒரு பொருளை மாத்தி வச்சாவே வாஸ்து வேலை செய்ய நடக்காது. உங்களோட இடது கையில இந்த இடம் வந்து சுக்கரன் மேடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த இடத்துல ஒரு வாசனாதி திரவியங்கள், உங்களுக்கு ஜவ்வாது அந்த மாதிரி எது இருந்தாலும், பாடி ஸ்ப்ரேயர் கூட இருந்தா கூட நீங்க அடிச்சுக்கலாம். வாசனை வரணும் அந்த இடத்துல. ஏன்னா சுக்கரன் அப்படின்னா நல்ல கமகமக்குன்னு அந்த இடத்துல வந்து ஒரு நறுமணம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சுக்கரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல 28 அதாவது ட்வின்ஸு ஒரே டெலிவரியில் ரெண்டு குழந்தைங்க பிறந்தா கூட ஃபஸ்ட்டு டெலிவரி ஆகுது இல்லைங்களா, அந்த குழந்தை தான் ரெண்டாவது குழந்தை. ரெண்டாவதா ஒரே மாதிரி வாழ்க்கை இல்லைன்னு போது அங்கே தான் அந்த இறைவன் ஃபஸ்ட்டு வைக்கிறாரு. கைரேகை ரெண்டு பேத்துக்கு வேறுபட்டுருக்கு. அப்போ அங்கேயும் அங்கே ஒரு விஷயம் உள்ள வரும். வடமேற்கு தென்கிழக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வேலையாட்கள், நம்ம கிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா அந்த வேலையாட்கள் நம்ம கிட்ட உண்மையா இருக்க மாட்டாங்க. சக்சஸ் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு நம்ம வந்து ஒரு சுவிட்ச் வேர்டு தான். அதை வந்து அடிக்கடி சாண்டிங் பண்ணணும். பிளஸ் வந்து கார்ஸ் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மணி அட்ராக்ஷனுக்காக அந்த கார்ஸ் வந்து எடுத்துக்கும் போது மக்களுக்கு வந்து ஒரு இயற்கையோடு இணைந்த கிராவிட்டி சப்ஜெக்ட். நம்ம கொடுக்கக்கூடிய சரவணாதேவி இருப்பீர் 369ல் நம்ம வந்து கரெக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட் எடுத்துக்கணும். ஒரு 80%, ஒரு 20% வந்து ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் இடிக்காமல் உடைக்காமல் வாஸ்துவின் மூலம் ஆன்மீகத்தோடு சேர்த்து பல மாற்றங்களை அனைவரினுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி வருபவர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். வணக்கம்மா. வணக்கம்மா நற்பவி. ஆமா, இப்ப வந்து ஒரு வீட்டுல ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ரெண்டு குழந்தைகள்ல வந்து ஒரு குழந்தை நல்லா அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கும், ஆனா அடுத்த குழந்தையினுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது அவங்க வாழ்க்கையில இருக்காது. அப்ப இதுக்கு காரணம் என்ன மாதிரியான அமைப்புமா? அதாவது இந்த இடத்துல வந்து இரண்டு குழந்தைகள் ஒரே பிரசவத்துல பிறந்தாலுமே கூட ரெண்டு குழந்தைகளோட வாழ்க்கையும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இப்போ ரெண்டு குழந்தைங்க ஒரு ட்வின்ஸ் பிறக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் லக்னம் ஒன்றா தான் இருக்கும், ராசி ஒன்றா தான் இருக்கும், திசாபுத்திகள் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் இரண்டு விதமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த கரு உருவான இடம், அந்த இருப்பிடம், அந்த இருப்பிடத்தை சுற்றி உள்ள 360 டிகிரிக்குள்ளே ஒவ்வொரு குழந்தைக்கும் 22 டிகிரி இருக்குது. அப்போ அந்த குழந்தை இப்போ இந்த ரெண்டு குழந்தைங்க வந்து ஒரே பிரசவத்தில் பிறந்தா கூட, ஒரே டெலிவரியில் ரெண்டு குழந்தைகள் ட்வின்ஸு பிறந்தா கூட, அதாவது ட்வின்ஸு ஒரே டெலிவரியில் ரெண்டு குழந்தைங்க பிறந்தா கூட ஃபஸ்ட்டு டெலிவரி ஆகுது இல்லைங்களா, அந்த குழந்தை தான் ரெண்டாவது குழந்தை. ரெண்டாவதா பிறக்குது பாருங்கள், அந்த குழந்தை தான் ஃபஸ்ட்டு குழந்தை. ஏன்னா இது சயின்டிஃபிக்காக சொல்லக்கூடிய விஷயம். இது நீங்க சொல்றதுக்கு முன்னாடி வரையுமே வந்து எந்த குழந்தை முதல்ல தாயோட கருவறையில இருந்து வருதோ அந்த குழந்தை தான் அப்படிதான் கணக்கு. ஆனா வந்து உண்மையில சயின்டிபிக்கா சொல்ல போகணும்னு அப்படி அதுதான். அப்ப இது போல அந்த குழந்தை, அந்த ரெண்டாவது வர குழந்தை, முதல் குழந்தை நம்ம கணக்கு எடுத்துட்டா கூட, அப்ப அந்த கரு உருவான அந்த இருப்பிடத்தோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு அப்படிங்கிறது அது ஆண் குழந்தையாக இருந்தால் செயல்படும், வடகிழக்கு சார்ந்த வடக்கு அப்படிங்கிறது அது பெண் குழந்தையாக இருந்தால் செயல்படும். அப்போ அந்த இடம், அந்த வீட்டுக்கு வெளியில் அந்த கிராவிட்டி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த குழந்தையோட வாழ்க்கை அமையுது. சரி, ஒரு குழந்தை நல்லா இருக்குது, நீங்கள் சொன்னது போல் நல்ல வளர்ச்சி, நல்ல படிப்பு, நல்ல ஒரு ஜாபு, நல்ல பண வரவு, அதோட வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் குறைவான முன்னேற்றத்தில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த வாஸ்துவை நம்ம சொல்லக்கூடிய சரவணாதேவி இருப்பியல் 369 படி ஒரு வீட்டை வந்து நம்ம இடிக்காமல் உடைக்காமல் கரெக்ஷன் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ரொம்ப சிறப்பான நம்ம மாற்றத்தை கொடுத்துட்ருக்கோம். சில பேருக்கு வாஸ்து கூப்பிடும்போதே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, வாஸ்து அப்படின்னாலே இடிக்க சொல்லுவாங்க, உடைக்க சொல்லுவாங்க, படிக்கட்டு சரியில்லைன்னு சொல்லுவாங்க, என்ட்ரன்ஸு சரியில்லைன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கூப்பிட்றதுக்கே பயப்படுற காலமும் உண்டு. ஆனால் இப்போ நம்மளோட வாஸ்துல சயின்டிஃபிக்காக அறிவியல் சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்தும் இயற்கையோடு இணைந்த கிராவிட்டி சப்ஜெக்ட், நம்ம கொடுக்கக்கூடிய சரவணாதேவி இருப்பியல் 369ல்
நம்ம வந்து கரெக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட் எடுத்துக்கணும். ஒரு 80%, ஒரு 20% வந்து அதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் பைசா செலவு உடைக்கணும், அள்ளி எடுத்து போடணும், அதில் ஒரு கரெக்ஷனை பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த பொருளாதார செலவு கூட மீட் பண்ண முடியாத ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடியிருக்கிற வீட்லேயே ஒரு ரூமை நம்ம செலக்ட் பண்ணி அந்த ரூமில் வந்து என்ன எத்தனை டிகிரி வந்து நார்த்து திரும்பியிருக்கு, ரைட்டு திரும்பியிருக்கா, லெஃப்ட்டு திரும்பியிருக்கா, அந்த ரூமை 360 டிகிரிக்குள்ளே அது ஒரு வீடு மாதிரி நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி அந்த இடத்துல எந்த திசையை பார்த்து தலை வச்சு தூங்கணும் அப்படிங்கிற விஷயத்த டைரக்ட் விசிட்டில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஒரு மனிதன் தூங்கும்போது தான் அவனோட மூச்சு காற்றின் வழியாகவும் அவனோட சக்ராஸ் மூலமாகவும் அவனோட வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்குது. அப்போ அந்த இடத்துல இந்த கரெக்ஷன்ஸ் சிம்பிளாக ஒரு ரூமில் அந்த தூங்கக்கூடிய ரூமை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு மற்றபடிக்கு வாஸ்து தவறுகள் தெருக்கூத்தே கூட இருக்கட்டும் ஒன்றும் பண்ணாது. சமைக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, கெஸ்ட்டு வந்தால் ரிசப்ஷனு, பூஜை அறை எல்லாமே ஏற்கனவே இருந்த இடத்துல அப்படியே இருக்கட்டும். நீங்கள் தூங்கக்கூடிய ஒரு ரூமை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க, சிறப்பாக வாஸ்துப்படி அமைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல வெற்றி உறுதி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு 90 days ஃபுல்லாக அவங்க வந்து முன்னேற்றத்தை பர்ஃபெக்டாக நம்ம சொல்லி கொடுக்குற கரெக்ஷனை கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இம்மிடியட் ரிசல்ட். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு வீட்டுக்கு வந்திருப்பாங்க ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே இருக்கும், 1 வருஷத்துக்குள்ளே இருக்கும், இல்லை ஒரு வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறின பிறகு ஒரு நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை புது வீட்டுக்கு வந்த பிறகு படிக்காமல் போயிடும், நல்லா வேலை நல்லா திருப்தியாக போயிட்டு இருந்த வேலை புது வீட்டுக்கு ஒரு சொந்த வீடோ வாடகை வீட்டுக்கோ மாறி வரும்போது அந்த வேலை போயிடும், பணம் நல்லா வந்துட்டுருக்கும், ஒரு பிஸ்னஸ் நல்லா பண்ணிகிட்ருப்பாங்க, இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு மாறி வந்த பிறகு அந்த பிஸ்னஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லாக் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த வீட்டில் வந்து தென்கிழக்கு பாதிப்புகள் இருக்குது, வடமேற்கு தென்கிழக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வேலையாட்கள் நம்மக்கிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த வேலையாட்கள் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்க மாட்டாங்க, வேலை விட்டு போயிடுவாங்க, புது ஆள் நமக்கு கிடைக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள், வாடிக்கையாளர்கள் சரியாக வரமாட்டாங்க, அல்லது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சில பொருளெல்லாம் நம்ம பல்காக நம்ம கொடுப்போம், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டா 1 மாதம் கழித்து தான் அமௌண்ட்டு கொடுப்பாங்க, சில பிஸ்னஸ்லாம் தான் அந்த மாதிரி இருக்குது, 1,000,000, 1,00,000, 10,00,000 வரைக்கும், 1 கோடி வரைக்கும் கூட அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் அந்தந்த வால்யூமுக்கு தகுந்த மாதிரி நடக்குது. அது போய் ஒரு இடத்துல லாக் ஆகுதுனாலும் தூங்குகிற இடம் தான் காரணம். அப்போ அந்த தூங்குகிற இடத்த பர்ஃபெக்டாக அமைத்து விட்டால் நிம்மதி, நோயில்லாத ஒரு தன்மை, வரவுகள், ஒரு நல்ல ஒரு மாற்றம், நல்ல தூக்கம் ஃபஸ்ட்டு வரும். இது எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியும் பர்ஃபெக்டாக இந்த வாஸ்து கரெக்ஷன் பண்ணும்போது. இன்னொரு கருத்து என்னென்னா, எந்த இடத்துலலாம் கடன்கள் அதிகமாக இருக்கோ அங்கே நிச்சயமாக டைஜஷன் பிரச்சனை இருக்கும், கல்லீரல் பிரச்சனை, ஃபேட்டி லிவர் இருந்தே தீரும், தொப்பாக வச்சுருப்பாங்க. இது எல்லாமே அந்த வீட்டோட அமைப்பு, அது மண், பூமி, இதை வந்து இந்த இதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் அப்படிங்கிறதும் நம்மளோட அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸுன்னு சொல்கிற விஷயங்களும் அந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கியூட்டை உருவாக்குது. அது வந்து பர்ஃபெக்டாக அந்த எந்த இடத்துல அந்த ரூம் வந்து எந்த கார்னர் 90 டிகிரி இருக்கணும், எந்த கார்னர் 90+ இருக்கணும், எந்த கார்னர் 90- இருக்கணும் அப்படிங்கிற குறிப்புகள்லாம் இருக்குது நம்மளோட கரெக்ஷன் பண்ணும்போது. இது அந்த கட்டிட வேலை செய்கிற மேசன்களுக்கு தெரியும் இது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்ட்டு. அதை வந்து பர்ஃபெக்டாக வச்சுட்டு அந்த ரூமோட ஹைட்டு செக் பண்ணணும். இது எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த ரூம் அது 10x10 இருக்கலாம், 16x16, 22 எத்தனையாக இருக்கட்டும், அடிக்கணக்குக்கு நம்ம முக்கியத்துவமே கொடுக்கறது கிடையாது. இது போல் பர்ஃபெக்டாக ஒரு ரூமை அமைத்து அந்த இடத்துல தூங்கும் பொழுது சூப்பரான ரிசல்ட். ஏன்னா எத்தனையோ பேர் வாஸ்து பார்க்கலாம், நாங்கள் பார்க்குற வாஸ்துவை குறை சொல்லலாம், டிகிரி பார்க்குறாங்க, டிகிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, திசைகள்லாம் ஒன்றுமே கிடையாது, திசை சொல்லி வாஸ்து பார்க்குறதுலாம் தப்பு, ஒரு பொருளை மாற்றி வச்சாவே வாஸ்து வேலை செய்ய நடக்காது, 30 வருஷமாக வாஸ்து பார்க்குறேன், 40-50 வருஷமாக கூட வாஸ்து பார்க்குற ஃபீட்பேக் என்ன, என்ன ரிசல்ட்டு, நாங்கள் ரிசல்ட் கொடுக்குறோம், நாங்கள் திசையை வச்சு செக் பண்ணுறோம், 16 பிரிவுகளாக பிரித்து வாஸ்துக்கு மேடு பள்ளங்களை வச்சு கரெக்ஷன் பண்ணுறோம், ஒவ்வொரு இடங்களிலும் சொல்கிற விஷயத்த கரெக்டாக மார்க் பண்ணி எல்லாமே ரிட்டனில் இந்த மாதிரி நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும், பண்ணுனா இது நடக்கும், ஆணித்தரமாக பேசுவேன், ஆணித்தரமாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த புரிந்து கொண்டு மக்கள் செய்யணும், நம்மளை கூப்பிட்டு வாஸ்து பார்க்கணும்னு பார்த்துட்டு விட முடியாது, மற்ற வாஸ்து மாதிரி இது கிடையாது, இது சயின்டிஃபிக். ரெண்டாவது, சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்ட்டு பிறகு அவங்கள ஃபாலோ அப் கொடுக்குறோம். நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே சொல்கிறீங்கம்மா, நான் வந்து அதை சொன்னதோடு நிறுத்துறதில்லை, என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு வந்து அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், வெற்றிங்கிற ஒரு விஷயம் வர்ற வரையும் நானும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமாக ஃபாலோ பண்ணுவேன், எத்தனை வாஸ்து நிபுணர்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க,
ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு கிளையண்ட்டுனாலும் அவங்க ஜெயிச்சா அவங்க 10 கிளையண்ட்டை வந்து நமக்கு கொடுப்போம். அது கொடுக்குறாங்க கொடுக்கல அது அவங்களோட சொந்த விஷயம், நம்ம யாரையும் போய் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. நமக்கு இருக்கிற வேலையே 1.5 மாதத்துக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் வந்து அதெல்லாம் யோசிக்கிறது. ஆனால் நம்ம ஒரு வீட்டுக்கு போய் வாஸ்து பார்த்தோன்னா அங்கே சக்ஸஸ் அப்படிங்கிறது, சக்ஸஸ் 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 24/7 அவங்க அந்த சக்ஸஸ் வார்த்தையை சொல்லணும். ஏன்னா விசை சொற்கள் ஸ்விட்ச் வேர்ட்ஸ், அந்த வார்த்தை அவங்கள அந்த வாஸ்துவை கரெக்ட் பண்ண வைக்கும், சக்ஸஸை கொடுக்கும். நான் வணங்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ் என்னோடய கிளையண்ட் எல்லாருக்குமே சக்ஸஸை ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு தான் இருக்குது. அதனால் டிகிரி பார்க்கறது தவறு கிடையாது. வீட்டோட எந்த கார்னரும் கட் பண்ணாதீங்க. வடக்கு கிழக்கு ஜன்னல் வைங்க, மனசை தெளிவாக வைங்க. ஏன்னா மனசு சரியானதாக தெளிவான சிந்தனைக்குள்ளே வருவீங்க, அப்போ கரெக்டான தொழிலை பண்ணுவீங்க. தொழில் மூலமாக வருமானம் வந்தால் தானே கடனை கட்ட முடியும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு நம்பர் சொல்லிட்டு சக்ஸஸ் சொல்லிட்டு இருந்தால் நம்ம வந்துட முடியுமா? அப்போ எல்லா விதத்துலேயும் அந்த மனமாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது சரவணாதேவி இருப்பியல் 369. அப்போ நம்ம வந்து சயின்டிஃபிக் கோவில்கள் கூட நிறைய பேரை நான் போக சொல்கிறேன், அஸ்ட்ராலஜா ஜாதகத்தை பார்த்து. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும், அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நம்மளோட குறைகளை நம்ம சொல்லி வழிபாடு பண்ணும் பொழுது அந்த தெய்வம் ஒரு வழிகாட்டும், நம்மளோட வாஸ்துவை சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிகாட்டும், அங்கே நமக்கு அந்த பிராப்தம் கிடைக்கும். ஆனால் அந்த தெய்வத்தை அந்த கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வாஸ்துவை கரெக்ட் பண்ணல அப்படின்னா எந்த காலத்துலையும் ஜெயிக்க முடியாது. இது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய விஷயம். எத்தனை பேர் வாஸ்து பார்த்தாலும் யார் எவ்வளோ ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஸ்ட்ராங்காக நான் இன்றைக்கி வந்து ஒரு பிராண்டட் ஒரு சேனலில் ஐபிசி பக்தி அப்படிங்கிறது உலகளாவிய ஒரு பிராண்டட் சேனல், அந்த பிராண்டட் சேனலில் உட்காந்து இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் பேசுகிறேன் அப்படின்னா என்னோடய கிளைண்ட்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக் தான் என்னை இவ்வளோ தைரியமாக பேச வைக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து நிச்சயமாக டிகிரி பார்ப்போம். இது சயின்டிஃபிக்காக நான் சொல்லக்கூடிய வாஸ்து. அப்போ அதை வந்து கரெக்ட் பண்ணும்போதும் ஒவ்வொருவரும் வெற்றி அடைய முடியும். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கல்வி தடையா, வாழ்க்கை தடையா, திருமண தடையா, பொருளாதார தடையா, தொழில் தடையா, தடைங்கிறத தடை அதை உடை அப்படிங்கிறது நம்மளோட கான்செப்ட். சூப்பராக ரிசல்ட் சொல்கிறத கரெக்டாக வாஸ்துவை மார்க் பண்ணி கொடுத்துருவேன். வீட்டில் என்னென்ன தவறுகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி இந்த தவறுனால இந்த பிரச்சனை நடக்குது, நீங்கள் உங்கள் வாழ்வியல் நிகழ்வுகளை எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம். அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டுக்கே வருவேன். ஏன்னா உங்களோட எல்லையை தாண்டி என்ன இருக்குது, உங்கள் காம்பவுண்டுக்கு அடுத்தது நீங்கள் வந்து 6 விதிகள் 16 விதிகள் எந்த விதிகள் வரை கூட வீடு கட்டி இருந்தாலுமே உங்கள் வீட்டுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள் பல விளைவுகளை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. ஏன்னா இது வந்து ஆதாரபூர்வமாக அதில் வந்து நிபுணர் வாஸ்து நிபுணர்களாக இருக்கிறவங்களோட வீடுகளே இன்றைக்கி நாங்கள் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து நாங்கள் பர்ஃபெக்டாக தான் வாஸ்துக்க பண்ணியிருக்கோம். வடக்கு கிழக்கு ஜன்னல் திறந்து வச்சுருக்கோம், வடக்கில் காலி இடம் விட்டுருக்கோம், கிழக்கில் காலி இடம் விட்டுருக்கோம், அடிப்படி இந்த இடத்துல போட்டிருக்கோம், செப்டிக் டேங்க் இங்கே போட்டிருக்கோம், செப்டிக் டேங்க்கு மேலே ஒரு டாய்லெட் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு நான் போனவொன்னே தூக்குறதே இந்த செப்டிக் டேங்க்கை ஃபஸ்ட்டு எந்த இடத்துல எந்த 22 டிகிரியில் போட்டிருக்காங்கன்னு பார்ப்பேன். அந்த செப்டிக் டேங்க்கு மேலே இருக்க டாய்லெட்டை தான் ஃபஸ்ட்டு தூக்குவேன். ஆனால் இப்போ அதுவும் செய்கிறதில்ல, வேண்டாம், அவங்கள உடைச்சி நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறோம், இடிக்காமல் உடைக்காமல் உங்களுக்கு சரி பண்ணி தரோன்ட்டு. இப்போ அதையெல்லாம் அதை கூட உடைக்க சொல்கிறதில்ல, விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வீடு அழகாக ஒரு ரூமை செலக்ட் பண்ணிக்கங்க. இருந்த இடத்துலையே உங்களை ஜெயிக்க வைக்கிறேன். வாஸ்து பார்த்துட்டு இந்த வீட்டை காலி பண்ணிங்க, உங்கள் கர்மாவால் இது நடந்துச்சு, இந்த வீடு இப்படி அமைஞ்சு உங்களை கஷ்டம் கொடுக்கலன்னா நீங்கள் இல்லை இருந்திருக்க மாட்டீங்க, உங்களுக்கு 2 பசங்க இருந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரம் எதுவும் நிறையா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உயிரோடு இருக்கிறதுனால உங்களுக்கு பொருள். இந்த மாதிரி கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக உங்களோட வீட்டோட வாஸ்து உங்களை பாதிக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து நிச்சயமாக நீங்கள் கரெக்ட் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட்டு உறுதியாக கிடைக்கும். இதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஏன்னா எங்களோட வாஸ்துப்படி கரெக்ஷன் பண்ணும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு மற்றவர்களை பற்றி யோசிக்க மாட்டீங்க, மற்றவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத கவனிக்க மாட்டீங்க, மற்றவர்களை பற்றி பேச மாட்டீங்க, புறம் பேச மாட்டீங்க. ஆய்வு அப்படிங்கிறது உங்கள் நம்மளோட சப்ஜெக்ட் வாஸ்துல என் சப்ஜெக்ட்னா நான் அதை தான் ஆய்வு பண்ணணும். அடுத்தவங்க இன்னொரு வாஸ்து கன்சல்டன்ட் என்ன பண்ணுறாங்கங்கிறத ஆய்வு பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வாஸ்து சரியில்லை, வடகிழக்கு சரியில்லை, ஒரே போடு போட்டுட்டு வந்துட்டே இருப்பேன். அதனால எல்லா விஷயத்துக்கும் எல்லா பூட்டுக்களுக்குமே ஒரு சாவி இருக்குது. அந்த சாவியை நீங்கள் தொலைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாவியை தேடி எடுத்து கொடுப்பது தான் சரவணாதேவி இருப்பியல் 369.
புரிஞ்சுக்குங்க. உங்கள் வீட்டோட வாஸ்து உங்களுக்கே தெரியும், இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் எனக்கு வந்து இந்த இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற புரிதல் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ வந்து இந்த வீட்டை வந்து இடிக்க முடியாது, உடைக்க முடியாது, வீட்டை மாற்ற முடியாது அப்படிங்கிற தயக்கம் பயம் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல ஈஸியாக ரிசல்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. ஃபீ ஒரு முறை வந்து கன்சல்ட்டிங்க்கு நான் நிச்சயமாக அமௌண்ட்டு ஃபீஸ் உண்டு. அந்த ஒரே ஒரு முறை தானே வாழ்க்கையில் அதை சரி பண்ண போகிறீங்க. சரி பண்ணிட்டால் உங்களோட தசாபுத்திகள் படி உங்களுக்கு வந்து கெட்ட நேரம் வந்தால் கூட அதை தாக்கு பிடிச்சி மேலே வந்துடுவீங்க. நல்ல நேரம் தான் டபுள் டமாக்கா ஜெயிச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால் இது வந்து அற்புதமான அறிவியல் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த அருமையான ஒரு கலை. இதை வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பிரதானமான ஒரு வாக்குறுதியாக எடுத்திருக்கேன். நிச்சயமாக செயல்படும், சிறப்பான மாற்றத்தை முன்னேற்றத்தை உறுதியாக கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. நான் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறதுக்கு என்னோட கிளைண்ட்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக்கும் எங்கள் வீட்டோட இருப்பியல் வாஸ்து தான். நன்றி. இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பித்து ஒவ்வொரு வீடுகள்லேயுமே வந்து இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தால் அதுக்கு இந்த மாதிரியான வாஸ்து அமைப்புகள் தான் காரணமாக இருக்கும். அதுக்கு வந்து நம்மளோட சரவணா தேவி இருப்பியல் வாஸ்து 369 வந்து ஒரு சொல்யூஷன் உங்கள் எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பற்றி சொன்னீங்கம்மா. ஜென்ரலாகவே நீங்கள் பொதுப்படையாக நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட கேட்டிங்கன்னா கூட வீட்டில் வந்து வாஸ்து சரியில்லை, ஆனால் வந்து வந்தால் இடிக்க சொல்லிடுவோம், இப்படி தான் புலம்புவாங்களே தவிர, அதே மாதிரி சில பேர் வந்து அப்பாயின்மெண்ட்டு வாங்கிடுவாங்க அப்புறம் தயங்குவாங்க. வந்தால் நம்மளுக்கு அவங்களுக்கே தெரியும், வடகிழக்கில் படி வச்சுருப்பாங்க, இந்த படி இடிக்க சொல்லிடுவாங்களோ என்ன பண்ணுறது, அப்புறம் செப்டிக் டேங்க்கு தப்பாக போட்டிருப்பாங்க, தென்மேற்கில் கொண்டு போய் போட்டிருப்பாங்க, இதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறது, இதை இப்போ மாற்றணும்னா இவ்வளோ செலவாகுமே, இவ்வளோ டைம் ஆகுமே, இப்போ வேலை வாங்குமே, நிறைய குழப்பங்கள். ஒன்றும் இருக்கிறதே இருக்கிறபடி இருக்கட்டும், விட்டுருங்க. உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வீடு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி ஒரு வீட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி உங்கள் வீட்டை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு ஒரு ரூமை செலக்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. அந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியலையா, மொட்டை மாடி இருக்கேன், ஒரு ரூமை புதுசாக போட்டுக்கலாம், அழகாக ஜெயிச்சிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இந்த வாஸ்து எப்போ வேலை பார்க்குது, தூங்கும் போது தானே வேலை செய்யுது. நீங்கள் தூங்குற இடத்த தகுதியாக வச்சுக்கிட்டா மற்ற இடங்கள் எதுவுமே உங்களுக்கு பண்ணாது. இது எல்லாமே நான் படித்தது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக பண்ணுற கிளைண்ட்டுங்க வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அழகாக நாங்கள் இந்த நிலையில் இருந்தோம், ஏன்னா அவங்களோட அனுமதி இல்லாமல் நம்ம டிவிலேயோ இல்லை வந்து நம்ம யூடியூப்லேயோ போடக்கூடாது, அதை விரும்பவும் மாட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க நாங்களுக்கு இது மாதிரி இருந்த முன்னாடி இருந்தோம், இப்போ இந்த மாதிரி மாறி இருக்கு, நீங்கள் வந்தவுடனே இந்த திசை இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்க, ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து வாஸ்துக்கு எந்த பரிகாரமும் சொல்ல மாட்டேன், ஆனால் அஸ்ட்ராலஜி பார்த்தா அஸ்ட்ராலஜி புக் நோட்டு நம்ம கையில் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இது சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் வந்து அவங்களோட ஜாதகத்தையே கொடுக்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறதே நிறைய இடங்களுக்கு போயிருக்கங்கம்மா பித்ருதோஷம்னு சொல்கிறாங்க. இந்த பித்ருதோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு எப்படி, யாருமே சொல்ல மாட்டேங்க. இந்த கேள்வி நிறைய இப்போ வந்துட்டுருக்கு, அவங்களுக்கெல்லாம் சிறப்பான ரெமெடி கொடுத்துட்ருக்கேன். இது நான் சொல்கிறதுக்கு தயக்கமோ பயமோ எனக்கு கிடையாது, வாஸ்துவுக்கு கரெக்ஷன் பண்ணினால்தான் ரிசல்ட். வீட்டுக்குள்ள வீடுக்குமே பித்ருதோஷம் ஜாதகப்படி பார்க்கும்போது பித்ருதோஷம் இருக்குது, அதனால தான் எனக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொல்லி ஜாதகப்படி நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நான் வந்து ரெமெடி நிச்சயமாக கொடுத்துட்டு தான் இருக்கேன், சூப்பராக கொடுத்துட்ருக்கேன். அதில் வந்து அது செய்த பிறகு அவங்களோட வாழ்க்கையில் பெருமளவுக்கு மாற்றங்கள் சிறப்பாக முன்னே வாஸ்துவும் கரெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த பித்ருதோஷத்துக்கு உண்டான அஸ்ட்ராலஜி ஜோதிடத்தின் அடிப்படையில் அதுக்குண்டான பரிகாரத்தையும் செஞ்சுக்கிறாங்க, அழகாக போயிட்டுருக்காங்க. ஆனால் வாஸ்துக்கு நான் எந்த இடத்துலையுமே பரிகாரம் சொல்ல மாட்டேன், இதை நீங்கள் சரி பண்ணினா தான் ஜெயிக்க முடியும், ஃபஸ்ட்டு வாஸ்துவை கரெக்ட் பண்ணுங்கள் பிறகு இதை பண்ணுங்கள் அப்படின்னு தான் மோட்டிவேட் பண்ணுவேன். எல்லாருமே என் கூட வந்து என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாருமே என் கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னோடய வாட்ஸ்அப்பில் அவங்க பண்ணக்கூடிய கரெக்ஷன்ஸை அனுப்புவாங்க, தவறாக பண்ணாங்கன்னா இம்மிடியேட்டாக கூப்பிட்டு பேசுவேன், இதை கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அது போலவே அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், இந்த நான் இந்த விஷயத்துக்கு எனக்கு ஒரு நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க, இன்னைக்கு இது மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லி நிறைய ஆலோசனைகள் அதுக்கெல்லாம் நான் ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நீங்கள் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு சொல்கிற அந்த ஸ்விட்ச் வாட்ச் அப்படின்னா அது என்னம்மா? நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அது ஸ்பீடாக போய் அந்த கோலை வந்து நம்ம ரீச் பண்ணோம். சக்ஸஸ் அப்படிங்கிறதே ஒரு ஸ்விட்ச் வேர்டு தான். இது வந்து இட்டாலியன் சுவிட்ச் வேர்ட்ஸில் இது ஒரு நம்பர் ஒன் சுவிட்ச் வேர்டாக இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு விஷயத்தில் ஒரு கோல் செட் பண்ணிட்டோம், நம்ம அதற்குண்டான முயற்சிகளை எடுத்துகிட்ருக்கோம், பிரம்ம முகூர்த்தத்தில் அதை நம்ம பயிற்சிகள்லாம் பண்ணணும். இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், டிசம்பர் மந்தில் நம்ம வந்து பெரிய அளவில் ஒரு பண வரவு கலை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கிளாஸை நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அது பெரிய அளவில் பெரிய இடத்துல தான் நடத்த போகிறேன், அதனால் வந்து அதில் நிறைய விஷயங்கள் மக்கள் கொடுக்க போகிறேன். ப்ளஸ் வந்து இதில் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு நம்ம வந்து ஒரு சுவிட்ச் வேர்டு தான், அதை வந்து அடிக்கடி சாண்டிங் பண்ணணும். ப்ளஸ் வந்து கார்ஸ் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மணி அட்ராக்ஷனுக்காக
அந்த கார்ஸ் வந்து எடுத்துக்கும் போது மக்களுக்கு வந்து ஒரு பண வரவுல தடை இருக்குது, இப்போ ஒரு கடன் இருக்குது அப்படிங்கிற அந்த குழப்பம், அந்த குழப்பம் இல்லாத மனநிலை, தெளிவாக இருப்பாங்க. ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, தெளிந்த மனநிலையில் இருப்பாங்க. இது போன்ற விஷயங்களையும் ஃபாலோ பண்ணும்போது வாஸ்துவும் ப்ளஸ் வாழ்வியல் மாற்றங்களும், உணவு முறை மாற்றங்கள் சொல்கிறேன், கலர் ஒரு நாளைக்கு என்ன கலர், அவங்கவுங்க வீட்டோட அமைப்பை பொறுத்து அங்கே கலர்ஸ் வேறுபடுது, நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறேன். பணம் மட்டும்தான் வாஸ்துன்னு நினச்சிட்ருக்காங்க, நிச்சயமாக கிடையவே கிடையாது. பணத்துக்குண்டான கேரண்டி எங்கேயுமே கொடுக்கறதில்ல. பணம் வரும், தெளிந்த மனநிலையில் நீங்கள் இருக்கும்போது, காந்தமாக நீங்கள் மாறும்போது பணம் உங்களை தேடி வரும். பணத்தை தேடி நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நிறைய இடத்துல தெளிவுபடுத்துறேங்க. இப்போ ஒரு வீட்டில் வந்து ரெண்டு பேரில் வந்து ஒருத்தர் மட்டும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, இன்னொருத்தங்க வந்து அந்த வளர்ச்சி அடையணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது? நிச்சயமாங்கம்மா, இதில் வந்து நம்ம வந்து 16 பிரிவுகளாக பிரிக்கும் போது, இது உதாரணத்துக்கு ஒரு ஆண் குழந்தை அப்படின்னா வடகிழக்கு கிழக்கு சார்ந்த ஒரு 22 டிகிரி, அது ரெண்டாவது ஆண் குழந்தையாக இருந்தால் தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு அப்படிங்கிறதும், முதல் பெண் இப்போ 4 குழந்தை 3 குழந்தைங்க இருக்காங்க, ரெண்டு பசங்க இருக்காங்க, மூணாவது ஒரு பெண் குழந்தை பிறந்தா அந்த பெண் வாரிசெல்லாம் முதல் பெண் வாரிசாக தான் அந்த பெண்ணை எடுக்க முடியும். அப்போ அது வந்து வடக்கு சார்ந்த வடக்கு 22 டிகிரி. இந்த மாதிரி அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அங்கே என்ன கரெக்ஷன் பண்ணணும், அப்போ அவங்க தூங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்து கரெக்ட் பண்ணி கொடுக்குறோம். இருந்தாலுமே கூட அந்த குழந்தையோட அஸ்ட்ராலஜி அப்போ தான் நம்ம செக் பண்ணுறோம். அவங்க ரெண்டு பேரும் ஒரே டெலிவரியில் பிறந்தவங்க, ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் கட்டம் ஒன்று போல் இருக்குது, ஏன் உங்களுக்கு ஒரே மாதிரி வாழ்க்கை இல்லைன்னு போது அங்கே தான் அந்த இறைவன் ட்விஸ்ட்டு வைக்கிறாரு. கைரேகை ரெண்டு பேர்த்துக்கும் வேறுபட்டிருக்கும். அப்போ அங்கேயும் அங்கே ஒரு விஷயம் உள்ளே வரும். அப்போ அவங்களோட பேர், அவங்களோட நேமில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செக் பண்ணும் பொழுது கைரேகை நான் பார்க்கறது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி நிறைய இதுக்குள்ளே 1000 விஷயங்கள் நிறைந்திருக்கிறது. அப்போ தான் அதுக்கு பதிலாக அந்த ரெண்டாவது குழந்தையோ முதல் குழந்தையோ எந்த குழந்தை ஜெயிக்கலையோ அதுக்குண்டான பகுதின்னு வீட்டில் ஒரு பகுதியை சொல்கிறோம் இல்லைங்களா, 4 கார்னர்லேயும் 4 பகுதிகள் இருக்கும், அந்த பகுதியை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா விஸ்வரூப வெற்றி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, நம்மளோட தாரக மந்திரமே அதுதான். அதை வந்து வீட்டை கரெக்ட் பண்ணும்போதே அந்த குழந்தையும் நிச்சயமாக படிப்படியாக வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பை நம்மளோட சரவணாதேவி இருப்பியல் 369 கொடுத்துருவோம். ஆமாம், இப்போ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வாஸ்து சார்ந்து சொன்னாலுமே வந்து இப்போ நம்முடைய நேயர்களே நிறைய பேர் வந்து நான் நல்லா உழைக்கிறேன், ஆனால் என்னுடைய உழைப்புக்கேற்ற பணம் எனக்கு வரமாட்டேங்குது, அப்படியே எனக்கு என்ன பணம் வந்தாலும் அது கையில் நிற்கவே மாட்டேங்குது, சீக்கிரம் செலவாயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த பண வரவுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற அந்த நம்பர்ஸ் என்னம்மா? பல நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேங்கம்மா. ஒரு நம்பர் வந்து ஒருத்தருக்கு வேலை பார்க்கும், ஒருத்தருக்கு வேலை பார்க்காம கூட போகுது. இது நம்ம வந்து அவங்களோட மனநிலை, அவங்களோட பிராப்தம், அவங்களோட கர்மாவை பொறுத்து வேறுபடும். இன்றைக்கி ஒரு புது நம்பர் சொல்லலாம், ஏன்னா இந்த 741 அப்படிங்கிறது யூனிவர்சல் நம்பர், யூனிவர்ஸோட நம்பர். அப்போ அது கூட நேரடியாக நம்ம அலைன் ஆகும்போது, அதோட நேர்கோட்டில் நம்ம ரீச் ஆகும்போது, நம்மளோட எண்ணங்கள் வந்து வலிமையாக இருந்து நம்ம திறமையாக வேலை பார்த்து, உண்மையாக வேலை பார்த்து, புறம் பேசாமல், பொய் பேசாமல், மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை பதிவிடாமல் நம்ம வந்து ஒரு லெஜண்ட் மாதிரி வாழணும் அப்படின்னா அந்த இடத்துல 28, அதாவது 28, நெக்ஸ்ட் ஒரு கேப்பு 4, ஒரு கேப்பு 741, 28 ஒரு சின்ன ஸ்பேஸு, 4 ஒரு சின்ன ஸ்பேஸ், 741. இந்த நம்பர்ஸை வந்து க்ரீன் கலர் பென்னில் எவ்ரிடே டெய்லி 54 times எழுதணும். நோட்புக்கில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது உங்களோட பூஜை ரூமில், இல்லை பூஜை ரூமே இல்லையா, உங்கள் ஷெல்ஃப் இல்லை எதுவுமே இல்லையா, ஒரு வெட்ட வெளியில் ஒரு நெய் தீபம், சுத்தமான நெய் போட்டு பஞ்சு திரி போட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வடக்கு பார்த்து உட்கார்ந்து, இதுக்கு ஒன்றும் பெரிய செலவு இல்லை, வடக்கு பார்த்து உட்கார்ந்து 54 முறை பச்சை நிற பேனாவில் லாங் சைஸ் பிளைன் நோட்புக்கில் எழுதணும். எழுதுறதுக்கு முன்னாடி நிச்சயமாக குளிச்சிருக்கணும். வெற்றியில் விபூதியோ சந்தனமோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நிச்சயமாக எப்போவுமே வெறுநத்தியோடு இருக்கக்கூடாது. இதை நீங்கள் பண்ணிவிட்டு எழுதும் பொழுதும் உங்களோட இடது கையில் இந்த இடம் வந்து சுக்கரன் மேடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு வாசனாதி திரவியங்கள், ஒரு ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து தடவிக்கலாம், அந்த பச்சைக்கல்பூரத்தை கூட தடவிக்கலாம், அல்லது ஒரு பன்னீர் தடவிக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு ஜவ்வாது அந்த மாதிரி எது இருந்தாலும் பாடி ஸ்ப்ரேயர் கூட இருந்தால் கூட நீங்கள் அடிச்சிக்கலாம். வாசனை வரணும் அந்த இடத்துல, ஏன்னா சுக்கரன் அப்படின்னா நல்ல கமகமக்குன்னு அந்த இடத்துல வந்து ஒரு நறுமணம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சுக்கரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த சுக்கரன் மேட்டில் அந்த ஒரு வாசனையை உருவாக்கிட்டு அந்த இடத்துல 28 ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் 741 அப்படிங்கிற இந்த நம்பரை எழுதிக்கங்க.
எவ்ரிடே நீங்கள் வந்து இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறத சாண்டிங் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கவுண்ட் அப்படிங்கிறத அடிக்கடி சாண்டிங் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னா கேன்சல், அந்த சூழ்நிலையை நினச்சி கேன்சல் பண்ணுங்கள். வித்தின் 1 ஹவரில் அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும், இதெல்லாம் கேரண்டீடு. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய அறிஞர்கள் யூஎஸில் வந்து சக்ஸஸ் பண்ணின விஷயங்களை. இன்றைக்கும் நான் ஒரு மாணவியாக தான் இருக்கேன், டேட் அப்டேட்டடாக இருப்பேன், இன்றைக்கும் ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணுவேன். அதில் வர்ற விஷயங்களை நான் எதுவுமே நான் மறைச்சி வைக்கிறதுல மக்களுக்கு டெய்லி என்னோடய யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்குது, எல்லாவற்றிலையும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இந்த நேர்காணலில் சொல்லியிருக்கீங்க, வாஸ்து சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், அவங்களுக்கான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ஆகட்டும், பண வரவுக்கான அந்த லக்கி நம்பர்ஸ் ஆகட்டும், எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கீங்க. இதை பார்க்கிற நேயர்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையிலுமே ஒரு மாற்றமும் திருப்பமும் நிச்சயமாக ஏற்படும். நன்றிமா. நிச்சயமா, எல்லாருமே வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு விஷயம் வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலையா, அடுத்த வீடியோவில் ஒரு நம்பர், ஒரு ஸ்விட்ச் வேர்டு, ஒரு வழிபாடு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது உங்கள் வீட்டோட வாஸ்துவை செக் பண்ணுறது. அதனால் வந்து வாய்ப்பு இருக்கும்போது என்னோடய நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, டைரக்ட் விசிட்டு, நேரடியாக வரணும். நான் வந்து ஒரு ரேக்கி ஹீலர் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து உங்களோட வீட்டோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஏன்னா அதில் வந்து கிறிஸ்டல் வச்சு பார்க்கும்போது ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுது அப்படின்னாலே அங்கே நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம். அங்கே தேவையில்லாத சண்டைகள், நிறைய குப்பம் அடைச்சி வச்சுருப்பீங்க. பூஜை ரூமை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு மற்ற ரூமெல்லாம் ரொம்ப குழப்பத்தில் போட்டு வச்சுருப்பீங்க. வாக்குவாதங்கள், தடைகள், தாமதங்கள் எல்லாமே இருக்கும். அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜியை கிளென்சிங் பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே என்னென்ன பண்ணணும், எந்த பொருளை எங்கே வைக்கணும், வீட்டுக்கு வெளியில் வாஸ்து கரெக்ஷன் என்ன, இதெல்லாம் பண்ண முடியல. வீட்டுக்குள்ளே வீடு அழகாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். வாழ்க்கை வாழ போகிற டைம் வந்து ரொம்ப குறைவு. அந்த வாழ்க்கையை சிறப்பாக, நேர்மையாக, நிம்மதியாக, நிறைவாக, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபாக கொண்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸை நின்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுபோலவே இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடியதும் உங்களோட ஆழ்மன சக்தி தான். இப்போ உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கார், அப்போ அந்த இறைவனை தூண்டிவிட கூட ஒரு நல்ல வாய்ப்பை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழகு நகைகளின் நந்தவனம் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. நறுமணம் அதிகம், நற்பலன்களும் அதிகம், நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.